தரிசனம் இதுக்கும் நீங்க சொல்ற அகம்புறம் தெளிவுக்கும் சம்பந்தம் உண்டாங்க. அதாவது அகம்புறம் தெளிவு வருமா இல்ல இந்த மாதிரி உங்களுடைய லெக்சர்ஸ் புக்ஸ் படிச்சாலே தெளிவு வந்துருச்சு, பட் அதனோட பின்னணி என்ன, ஏன் எல்லாரும் போகணும் ஆர்வமாக மட்டும் பெரியவர்கள் வற்புறுத்திட்டு இருக்காங்க, கோயிலுடைய முக்கியத்துவம் என்ன? இல்லை இப்போ இதெல்லாம்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் நமக்கு பேஸ்மெண்ட்டே இல்லாதவங்களுக்கு அது கொஞ்சம் தேவைப்படும். இப்போ எடுத்த அடுப்பில் வந்து ஆன்மீகத்துக்கு வர முடியாது, ஒரு சரியான அணுகுமுறை இருக்காது. இப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நம்ம புக்கை படித்து தெளிவு அடைகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னாலே ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் அமைஞ்சிருக்கு. அது வந்து கோயில்களுக்கு போகாமலே கூட வேறு ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கையினுடைய பாடத்தினாலேயே கூட அந்த பேக்ரவுண்ட் அமைஞ்சிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையுடைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறது மூலமாக கூட அந்த பேக்ரவுண்ட் அமைஞ்சிருக்கலாம். வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்னால இந்த ஒரு தகுதியை வந்திருக்கலாம். மொத்தத்தில் வந்து விளங்கி தெரிய வேண்டியதை தெரிஞ்சுக்கிடணும். சிலவங்க வந்து அவங்களுக்கு இந்த எந்த ஆர்வமே இல்லாதவங்களுக்கு கோயிலுக்கு போனால் தான் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஒரு சில தேசத்திராடங்கள் அந்த மாதிரிலாம் போகும் பொழுது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களுக்கு பல விதமான இதுகள் தெரிகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னென்னு சொல்லிச்சுன்னா இப்போ கண்டிப்பாக அது மஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. இதை புரிஞ்சுக்கிடுறதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அது போகணுங்கிற அவசியம் இல்லை. இல்லை இப்போ அவங்க வந்து அந்த ஆசையும் அச்சமுமே இல்லைன்னு சொன்னால் அவங்க போக வேண்டிய அவசியமே இல்லைல்ல. அவங்க போகணும்னு சொல்லி சொன்னாலே ஒரு நோக்கம் இருக்கும், ஏதோ இந்த போகிறதுனால ஏதோ ஒரு விளைவு ஏற்படுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அப்போ அந்த ஒரு விளைவுக்காக போகிறாங்க, மற்றபடி சும்மா போகிறது இல்லைல்ல. அங்கே போனோம்னு சொன்னால் அதோட ஒரு லாபம் கிடைக்குதுன்னு சொல்லி. இப்போ நமக்கு வந்து அங்கே போகும்போதுன்னு ஒரு இப்போ உதாரணமாக நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இப்போ நாளைக்கு நாம் ஒருத்தர் கடன் வாங்கியிருக்கிறோம், நாளைக்கு காலையில் ஒரு 10 லட்சம் ரூபா அவருக்கு திருப்பி கொடுக்கணும். நம்ம எங்கெங்கெல்லாமோ சோர்ஸில் ட்ரை பண்ணுறோம், நமக்கு கிடைக்கவே இல்லை. கடைசியில் என்ன பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால் கோயிலில் போய் ஆண்டவன்கிட்ட முறையிடுறோம், இப்போ எனக்கு இவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ எப்படியாவது உதவி பண்ணுன்னு சொல்லி. உடனே அவர் வந்து நீங்கள் வந்து கோயிலில் போய் வழிபட்ட உடனே அவர் ஒரு 10 லட்சம் ரூபா அர்ச்சகர்கிட்ட கொடுத்து உடனே உங்கள்கிட்ட தரமாட்டார் அவர். நீங்கள் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து நீங்கள் வெறுங்கையோட போவீங்க, வெறுங்கையோட தான் வெளியேற போகிறீங்க. ஆனால் என்னென்னு சொல்லிச்சா நீங்கள் கோயிலுக்குள்ளே நுழையும் போது இருந்த மனநிலை வேறு, கோயிலிருந்து திரும்பும்போது இருக்கிற மனநிலை வேறு. கோயிலுக்குள்ளே நுழையும் போது ஒரு பாரத்தோடு போகிறீங்க, கோயிலிருந்து திரும்பும்போது பாரத்தை இறக்கி வச்ச மனநிலையோட வரீங்க. ஏதோ ஒரு வகையில் ஒரு மனமாற்றத்துக்கு காரணமாக இருக்குது. இது வந்து சில நேரங்களில் சக்ஸஸாக கூட ஆயிடலாம், அது வந்து கேரண்டி கிடையாது. பட் இருந்தாலும் என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு மனமாற்றத்துக்கு இந்த மாதிரி இதுகளெல்லாம் உதவி பண்ணுது. இவர் சராசரி மனிதர்களுக்கு வந்து இந்த மாதிரி இதுகளெல்லாம் இருக்கிறதுனால தான் ஒரு கட்டத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதனால் எல்லாமே ஒரு உதவி பண்ணுது. ஆனால் கடைசி சால்வேஷன் என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஒப்படைக்கிறதுங்கிற மாதிரி வரணும். இல்லைன்னு சொன்னால் நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்டு மனசை எடுத்து போராடாத தன்மைக்கு வரணும். எல்லாமே கடைசியில் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், அவ்வளோதான். இப்போ நம்ம சாஸ்திரங்கள்லையுமே என்ன சொல்லுன்னு சொன்னால் அந்த முக்தி நிலை வந்து எப்போ சாத்தியமான விசாரத்து மூலமாக மட்டும்தான் முக்தி நிலை சாத்தியமாகுதுன்னு சொல்லும் பொழுது நம்ம என்கொயரி பண்ணுறது மூலமாக தான் சாத்தியமாகுது. மற்ற எந்த பயிற்சி முயற்சியாலும் சாத்தியமே கிடையாது. நீங்கள் விசாரத்துன்னு ஒன்று மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட முடியும்னு சொல்கிற காரணமும் அதுதான்.